அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டுல திமுக கட்சி உள்பட அறுபது கட்சியோட மூத்த நிர்வாகிகளுக்கு மாதம் மாதம் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்க தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு இப்போ அமலாக்கத்துறை காவலில் இருக்கிற செந்தில் பாலாஜி நீதிமன்ற உத்தரவுப்படி இப்போ சென்னை காவேரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்க அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இதற்கிடையில செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை நடத்துவது தொடர்பா அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வராங்க இந்த நிலையில செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டுல அறுபது எம்எல்ஏக்கள் இருக்கிறதாகவும் செந்தில் பாலாஜி விசாரணையில வாய் திறந்தா தனக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அச்சப்படுறதாகவும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சிச்சிருக்காரு கேரள மாநிலத்திற்கு கனிம வளங்கள் கடத்தி செல்வதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியோட சார்பில கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது இதுல பங்கேற்க வந்த அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு அப்போ அவர் சொல்லும் போது அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டுல திமுக கட்சி உட்பட அறுபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகளுக்கு மாதம் மாதம் செந்தில் பாலாஜி பணம் கொடுக்கிறாரு செந்தில் பாலாஜி விசாரணையின் போது வாய் திறந்தா முதல்வர் உட்பட பலருக்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்ற அச்சத்தால இதுல தமிழக அரசு வேகம் காட்டுது செந்தில் பாலாஜி ஊழல் மூலமா பெற்ற பணத்தை எப்படி பிரித்து கொடுத்தார் அப்படிங்கறது வெளியே வரும் இதனால முதல்வர் மு ஸ்டாலின் அச்சப்படுறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து நடிகர் விஜய் பேச்சு குறித்து பேசிய சீமான் நான் பேசுறதுதான் விஜய் பேசி பேசிட்டிருக்காரு இதனால விஜய் பேச்சு எங்களுக்கு வலு சேர்க்கும் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் உருவாக்குது காசு கொடுத்து வாக்கு பெற்ற எந்த அரசியல்வாதிக்கும் நலத்திட்டங்களை செயல்படுத்துற எண்ணம் வராது தம்பி விஜய் அரசியலுக்கு வரதால எங்களுக்கு பாதிப்பு இல்ல கருணாநிதி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அரசியலுக்கு நாங்க வந்துட்டோம் இதனால அவரு வேற நான் வேற இல்ல எங்களுக்குள்ள இருக்கிற பந்தம் அண்ணன் தம்பி மட்டும்தான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்குன்னு சீமான் பேசியிருக்காரு